Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. இலங்கையில் மக்கள் போராட்டம் முற்றியதன் எதிரொலியாக மஹிந்த ராஜபக்சேவின் சொந்த வீட்டை பொதுமக்கள் தீ வைத்து எரித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதார நெருக்கடி முற்றியதால் இலங்கையில் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபை, நகரசபை உள்ளிட்ட உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள், தொழிற்சங்க தலைவர்கள் உள்ளிட்ட பிரமுகர்களின் வீடுகள் மீது பொதுமக்கள் ஒன்று திரண்டு தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ராஜினாமா செய்த பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுக்கு சொந்தமான குருநாகல் பகுதியில் உள்ள வீடும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் நேற்றிரவு முற்றாக தீ வைத்து எரிக்கப்பட்டது. ஏற்கனவே ராஜபக்சேவின் மெதமுலனையில் உள்ள பரம்பரை வீடும் டிய ராஜபக்ச ஞாபகார்த்த ஸ்துபியும் இடிக்கப்பட்ட நிலையில் குருநாகல் வீடும் தீக்கிரையாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் அண்மையில் தனது பொறுப்பை ராஜினாமா செய்த முன்னாள் அமைச்சர் வீரவன்சாவின் ஓகண்டர பகுதியில் உள்ள வீட்டின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் அமைச்சர்களான பந்துல குணவர்தனாவின் இல்லம், கொஹிலிய ரம்புக் வெல்வினின் கண்டி இல்லம் ஆகியவற்றையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்கியதுடன் வீடுகளையும் தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy.